அடுத்து இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்ஸ்டோன் சமணச்சுற்று. வீட்ஸ்டோன் சமணச்சுற்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கலான மின் சுற்று மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுக்கு நம்ம வந்து எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, கிர்காப் விதிகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். கிர்காப் விதிகளினுடைய முக்கியமான பயன்பாடு தான் வந்து இந்த வீட்ஸ்டோன் சமணச்சுற்று. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஆனால் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். ஆனால் கொஞ்சம் முதல்ல நல்லா கவனிங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ மின்னியக்கு விசை அப்படின்னா எப்சிலான். பேட்டரியுடைய பாசிட்டிவ் எடுத்துக்கொண்டு வந்து ஏ அப்படிங்கிற எண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவை கொண்டு வந்து சிங்கிற முனையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏலேருந்து பி, ஏலேருந்து பி எண்டுக்கிட்ட பாருங்கள், பிங்கிற ஒரு மின்தடை இணைச்சிருக்காங்க. அடுத்து பிங்கிறதுலேருந்து சிக்கு இடையில் வந்து ஒரு கியூங்கிற மின்தடை இருக்குது. ஏலேருந்து டியில் இடையில் வந்து ஒரு ஆர்ங்கிற மின்தடை. அதுக்கடுத்து டிக்கும் சிக்கும் இடையில் எஸ்ஸுங்கிற மின்தடை. ஸோ அப்போ இந்த இதில் பூராமே கரண்ட் வந்து ஃப்ளோவிங் ஆக போகுது. என்னென்ன மின்தடை இருக்குது? பி, கியூ, ஆர், எஸ், நாலு மின்தடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்னாமீட்டர், இதுவும் வந்து ஒரு மின்தடையாக ரியாக்ட் பண்ணும் உள்ள கால்னாமீட்டருடைய மின்தடை. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வந்து போகுது. இந்த இடத்துல வந்து கரண்ட்டு ரெண்டாக பிரியுது. அப்போ இது வந்து என்ன இணைப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, பக்க இணைப்பாக தொடர் இணைப்பாக. கரண்ட் வந்து ரெண்டாக டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பக்க இணைப்பு. அதே மாதிரி இப்போ வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், பக்க இணைப்பு. இதெல்லாம் யாவது வரணும் நம்ம படிக்கிறப்ப. ஸோ வந்து ஐ ஒன் அப்படிங்கிற கரண்ட்டு இங்கே பிரியுது, அதாவது ஐங்கிற கரண்ட்டு ரெண்டாக பிரியுது. இங்கே ஐ ஒன்று பிரியுது, இங்கே ஐ டூ அப்படின்னு சொல்லி பிரியுது. இப்போ இந்த ஐ ஒன் அப்படிங்கிற கரண்ட்டு அப்படியே நேராக பிங்கிற மின்தடை வழியாக சென்று பிங்கிற சந்திக்கு போகுது. இந்த சந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு போனோன்னு இங்கே ரெண்டு நம்ம நீங்கள் வந்து கரண்ட்டு ஃப்ளோயிங்கை வந்து ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு வாய்க்கால் மாதிரி ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே போகும்பொழுது இந்த இடத்துல ரெண்டு இது பிரியுது, ரெண்டு வாய்க்கால் பிரிகிற மாதிரி. அப்போ இதில் ரெண்டு கரண்ட் வந்து வெவ்வேறாக பிரியுது. இங்கே ஐ டூ வந்து ஐ ஒன்ங்கிற கரண்ட்டு இது வரைக்கும் வந்தது, அடுத்து என்னவோ பிரியுது, ஐ த்ரீன்னு பிரியுது, இங்கே ஐஜி அப்படின்னு பிரியுது. இங்கே ஐஜின்னு போட்டது வந்து காரணம் வந்து கால்னாமீட்டர் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக ஐஜி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஐ டூ அப்படிங்கிற மின்னோட்டம் போகுது, இது வழியாக போய் டிங்கிற சந்திக்கு வருது. இங்கே ஐஜி அப்படிங்கிற கரண்ட்டு வருது. இது ரெண்டும் சேர்ந்து இந்த வாய்க்கால் வழியாக போகுது. அப்போ அங்கே ஐ ஃபோர்னு மாறுது கரண்ட்டு. அப்போ இந்த ஐ ஃபோர் இங்கே போகுது, இங்கே ஐ த்ரீ வருது. இது ரெண்டும் சேர்ந்து திரும்ப மறுபடியும் ஐயா மாறி இங்கே நெகட்டிவ்க்கு வர ஆரம்பிச்சு. கரண்ட்டோட ஃப்ளோயிங் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இப்படி தான் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிர்காப் விதிகளை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம கிர்காப் விதிகளை பொறுத்த வரைக்கும் முதல் விதி வந்து என்னது, மின்னோட்ட விதி அல்லது சந்தி விதி அப்படின்னு சொல்லி படிச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு சந்திகள் இருக்குது, ஒன்று ஏ, பி, சி, டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிர்காப்பினுடைய மின்னோட்ட விதி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மின்னோட்ட விதி வந்து என்னது, எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறுகியல் கூட்டுத்தொகை சுழியாகும். அதுதான் வந்து நமக்கு வந்து கிர்காப்பினுடைய மின்னோட்ட விதி. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறுகியல் கூட்டுத்தொகை சுழியாகும். ஞாபகம் வச்சுங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். இந்த விதிகள் ரெண்டுமே வந்து முக்கியமான விதிகள். கிர்காப்பினுடைய மின்னோட்ட விதி, மின்னழுத்த விதி, டூ மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். ஸோ வந்து இதில் ஐ ஒன், இப்போ வந்து நம்ம இந்த கிர்காப்பினுடைய மின்னோட்ட விதியை எந்த ஜங்ஷனுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பிங்கிற சந்தி. இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்மளை நோக்கி வரக்கூடியதுக்கு பூரா ப்ளஸ்ஸு, நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு பூரா மைனஸ்ஸு. ஸோ அப்போ அங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிற்கிறேன், இப்போ என்னை நோக்கி யார் வர்றா, ஐ ஒன் அப்படிங்கிற கரண்ட்டு வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், கிர்காப்பினுடைய மின்னோட்ட விதியை பி சந்திக்கு பயன்படுத்த. ஸோ பிங்கிற ஜங்ஷனுக்கு பயன்படுத்துவோம், ஐ ஒன்னுக்கு வந்து ப்ளஸ்ஸு கொடுத்தாச்சு. என்னை விட்டு விலகி போகிறது யாராவது, ஐ த்ரீ போகுது, ஐஜி வந்து போகுது. அப்போ சந்தியை விட்டு விலகி செல்லக்கூடிய மின்னோட்டங்களுக்கு மைனஸ் வந்து கொடுக்கணும். அப்போ ஐ த்ரீ மைனஸ் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் வந்து கிர்காப்பினுடைய மின்னோட்டம். எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை வந்து சுழி
அதுதான் மின்னோட்டினுடைய கிர்காப்பினுடைய மின்னோட்ட விதி. இப்போ இந்த மின்னோட்ட விதியை டி சந்திக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், என்னை நோக்கி வர்றது யாராரு, இந்த ஐ டூ என்னை நோக்கி வருது, ஐஜி என்னை நோக்கி வருது, ஆனால் ஐ ஃபோர் என்னை விட்டு விலகி போகுது. அப்போ சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்களுக்கு ப்ளஸ்ஸு கொடுக்கணும். அப்போ ஐ டூக்கு வந்து ப்ளஸ்ஸு, ஐ டூ ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஐஜி என்னை நோக்கி வருது, அதுக்கும் ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஐ ஃபோர் வந்து என்னை விட்டு விலகி போகுது, ஸோ வந்து அதுக்கு மைனஸ் கொடுத்துட்டேன், ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக நம்ம வந்து எழுதிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், ரெண்டுமே முதல் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து மின்னோட்ட விதி. அடுத்து வந்து மின்னழுத்த விதியை பயன்படுத்த போகிறோம். கிர்காப்பினுடைய மின்னழுத்த விதி வந்து என்னது, எந்த ஒரு மூடிய சுற்றின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து, அதாவது வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலன்களின் குறியியல் கூட்டுத்தொகையானது அந்த மின் சுற்றில் உள்ள மின்னியக்கு விசைகளின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது முக்கியமான விதி, உறுதியாக ரெண்டு மார்க் க்வெஸ்சனில் கண்டிப்பாக இந்த மின்னழுத்த விதி வந்து கேட்பாங்க. சரி, கிர்காப்பினுடைய மின்னழுத்த விதியை வந்து ஈஸியாக எப்படி எழுதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கோம், அந்த ஓம் விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க, வி ஈக்குவல் டு ஐஆரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதை வந்து நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா. இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ மின்னழுத்த விதி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு வந்து ஒரு மூடிய சுற்று வந்து நம்ம எடுக்கணும். ஸோ ஏபி டிஏ வந்து நான் எடுக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த படத்தில் ஏபிடிஏ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட், ஒரு மூடிய மின் சுற்று நம்ம எடுக்கணும். மின்னழுத்த விதிக்கு வந்து ஒரு மூடிய சுற்று தேவை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதன் வழியாக செல்லக்கூடியது பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏலேருந்து பிக்கு போகிறோம், அடுத்து பியிலேருந்து டிக்கு வரோம், டியிலேருந்து மறுபடியும் ஏக்கு வந்துடும். இதுதான் ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட். இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், மின்னழுத்த விதிக்கு வந்து வி ஈக்குவல் டு ஐஆரை ஆகும் வச்சுக்கிற சொல்லியிருக்கேன். அப்போ ஐயையும் எடுக்கணும், மின்தடையை வந்து எடுக்கணும், ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணணும். இப்போ இங்கே ஐ ஒன் இருக்குது, இங்கே மின்தடை பி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பகுதி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னழுத்த விதியில் பார்த்துருப்போம், ஏலேருந்து பிக்கு வந்து நம்ம போனோம் அப்படின்னா பாசிட்டிவ் கொடுக்கணும். அதாவது ஏ முனையிலேருந்து இப்போ இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க, இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும், ஏலேருந்து பிக்கு போகும் பொழுது நமக்கு இங்கே வந்து பாசிட்டிவ் வந்து கொடுக்கணும், பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ஐஆர் கொடுத்துருக்கோம். இதே இது பியிலேருந்து ஏக்கு வந்தோம் அப்படின்னு அதுவும் இருக்கும். இப்போ மைனஸ் எதுக்கு கொடுக்குறோன்னு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகிறப்ப நமக்கு வந்து ஏலேருந்து பியில் போதும் கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே போகிறோம், அப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ ஐ ஒன் பி இங்கே எழுதியிருக்கேன், ஐ ஒன் பி. இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இங்கே பியிலேருந்து டிக்கு போகிறோம், பியிலேருந்து டி போகும்போது கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே போகிறோம் இல்லைங்களா. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு தான் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து ஐஜி, இது கால்னாமீட்டருடைய மின்தடை வந்து ஜியாக எடுத்துக்கிறோங்க. அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஜி ஜி. அடுத்து வந்து என்ன செய்கிறோம், டிக்கு வந்தாச்சு, அடுத்து டியிலருந்து ஏக்கு போகிறோம். டியிலருந்து ஏக்கு போகும்பொழுது நமக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான், பியிலருந்து ஏக்கு போகிற மாதிரி. அப்போ டியிலருந்து ஏக்கு போகிறப்ப பாருங்கள், கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் போடணும். அப்போ என்ன வரும் இங்கே, மைனஸ் ஐ டூ ஆர், மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வந்து திரும்ப இருக்க சொல்கிறேன் பாருங்கள், ஏ பி டி ஏங்கிற மூடிய சுற்றில் இப்போ வந்து ஐ ஒன் பி, இது வந்து நம்ம வந்து என்னது கரண்ட் போகிற டைரெக்ஷன்லேயே இருக்கனால ஐ ஒன் பி ப்ளஸ்ஸு. இது அதே மாதிரி பியில் வந்து டிக்கு வந்து பாருங்கள், கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே நம்ம போகிறோம், அங்கேயே வந்து ஐஜி ப்ளஸ் ஐஜி ஜி வந்து ப்ளஸ் போடுறோம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், கரண்ட்டுக்கு எதிர்த்து போகிறோம், அப்போ வந்து இங்கே மைனஸ் போடணும். அடுத்து இது வந்து ஈக்குவேஷன் வந்து மூணாவது ஈக்குவேஷன். அடுத்து கிர்காப்பினுடைய மின்னழுத்த விதியை முழுசாக ஏபி சிடிஏக்கு வந்து பயன்படுத்த போகிறோம், இதை வந்து நம்ம விட்டுறணும். அப்போ என்னென்ன எடுப்போம் அப்படின்னா ஏ பி சிடிஏ இந்த மூடிய மின் சுற்று. இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, அப்போ என்ன வரும் போது ஐ ஒன் பி, அப்படியே கரண்ட்டோட பிக்கு வரும். அப்போ பியிலேருந்து சிக்கு வந்து பாருங்கள், கரண்ட்டோட டைரெக்ஷன், அப்போ ப்ளஸ் ஐ த்ரீ கியூ, அடுத்து சிக்கு வந்தாச்சு. சியிலேருந்து டிக்கு போகிறப்ப பாருங்கள், கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போவோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் ஐ ஃபோர் எஸ் இங்கே வர்றோம். இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யுது, இது எடுத்து தான் போகிறோம் நம்ம. அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கான்னு பார்ப்போமா. பாருங்கள், மொதல் வந்து இங்கிட்டிருந்து போகும்போது ஐ ஒன் பி ப்ளஸ்ஸு, ஐ த்ரீ கியூ ப்ளஸ்ஸு, இங்கிட்டு வரும்போது ஐ ஃபோர் எஸ் மைனஸ்ஸு, இங்கே ஐ டூ ஆர் வந்து மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதுதான் நாலாவது ஈக்குவேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி மற்றும் டி வந்து இப்போ வந்து எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா சம மின்னழுத்தத்தில் இருக்கும்.
ஸோ சம மின்னழுத்தத்தில் இருக்கும் பொழுது அங்கே மின்னழுத்த வேறுபாடு இருக்காது. அப்போ இதன் வழியாக என்ன போகாது அப்படின்னா கரண்ட் வந்து போகாது. அதனால் நமக்கு கரண்ட்டு போகும்போது அப்போ ஐஜி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். அதுதான் எழுதியிருப்பேன். பி மற்றும் டி புள்ளிகள் சம மின்னழுத்தத்தில் இருந்தால் வீட்ஸ்டன் சமனச்சுற்று சமநிலையில் இருக்கும். கால்னாமீட்டர் வழியே மின்னோட்டம் பாயாது. அப்போ ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ. இதை சமன்பாடு 1, 2, 3 பிரதிட. இப்போ பாருங்கள், 1வது சமன்பாடு இதுதான். ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், I1 - I3 ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். இந்த -I3 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா I1 = I3 வரும். மொதல் ஈக்குவேஷனில் நம்ம மாத்திரப்ப. அடுத்து 2வது ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும், I2 - I4 ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். அப்போ I2 = I4 மாறும். இந்த மைனஸ் வந்து அங்கிட்டு போச்சுன்னா I4 மாறிடும். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், 3வது ஈக்குவேஷனில் ஐஜிக்கு வந்து இங்கே ஜீரோ போட்டோம்னா இந்த டேர்ம் வந்து அப்படியே ஜீரோவாயிரும். அப்போ I1P இந்த மைனஸ் டேர்மை அங்கிட்டு கொண்டு போயிட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ I2R. இதுதான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிச்சு, I1 = I3 மாறும், I2 = I4 மாறும் 2வது ஈக்குவேஷனு, 3வது ஈக்குவேஷன் I1 = I2R மாறும். இந்த ஈக்குவேஷன் நம்பர்ஸ் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி போடாமல் சார் நடத்தின மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சமன்பாடு 7 வந்து 4 பிரதியிட போகிறோம். இந்த ஈக்குவேஷனை 4வது ஈக்குவேஷனில் போடுவோம். 4வது ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இந்த 7வது ஈக்குவேஷன் முதல் என்னென்னு பாருங்கள், I1P = I2R, அதாவது I1P வந்து I2R அப்ளை பண்ணணும். இப்போ இந்த 4வது ஈக்குவேஷனில் I1P வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடணும், நம்ம I2R போடணும். போடுவோம் பாருங்கள், இங்கே I2R ப்ளஸ் I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த I2R இந்த மைனஸ் I2R என்னவாயிரும், ஜீரோவாயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், I3Q மைனஸ் I4S ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். இது அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் வந்து ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது I3Q ஈக்குவல் டு I4S வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 8 போடணும், சாரி இது 8 வச்சுக்கோங்க, இதை வந்து 9 வச்சுக்கிட்டோம்னா இப்போ இது சமன்பாடு 8. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமன்பாடு 8 வந்து பாருங்கள், I3Q = I4S. ஸோ சமன்பாடு 5, 6 ஆறை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 போட்டோம் அப்படின்னா பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள், 8 போடுவோமா. இப்போ வந்து I3 இங்கே வந்து என்ன இருக்குது, 8வது ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I3க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், I1 வரும். I3க்கு பதிலாக I1 அப்ளை பண்ணிக்கிற வேண்டியதான். அடுத்து I4க்கு பதிலாக I2 அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு I2S மாறிடும், அதாவது I1Q = I2S மாறும். இது ஈக்குவேஷன் நம்பர் 9 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமன்பாடு 7, 9வது ஈக்குவேஷனால் வகுங்க. சமன்பாடு 7, 9வதில் வைத்தோம் அப்படின்னா I1P / I1Q = I2R / I2S இங்கே இருக்கக்கூடிய I2S. ஸோ I1 கேன்சல் ஆகிடும், I2 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது P/Q = R/S. இதுதான் வந்து வீட்ஸ்டன் சமனச்சுற்றனுடைய சமநிலையில் இருக்கும் பொழுது அவற்றுக்கான நிபந்தனை. இப்போ இந்த நேரம் இந்த வீட்ஸ்டன் சமனச்சுற்று சமநிலையில் இருக்கிறப்ப கால்னாமீட்டருடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோவை காட்டும், சுழி விளக்கத்தை காட்டக்கூடியது. இப்போ இது எல்லாமே வந்து என்னது நம்ம எடுத்துக்கிட்டது, P/Q = R/S, இது எல்லாமே வந்து மின்தடைகள். ஏதாவது ஒரு மூணு மின்தடைகள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தெரியாத மின்தடையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து முக்கியமான ஃபார்முலா, அது இதிலேருந்து கணக்கு வந்து உறுதியாக கேட்கப்படும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, வீட்ஸ்டன் சமனச்சுற்று. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.